Hi dears, welcome back to our channel, Babyma's World. In this channel, we will share the foods and the puppy food list. We will share the community post. We will share the first bathing video. We will share the food list. We will share the video. We will share the video. If you have any pets related content, you can comment on the comment. Now, we will share the food list. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இது மாதிரி பெட்ஸ் ரிலேட்டடான நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் ஷேர் பண்ணுவேன். அப்புறம் இந்த பப்பிக்கு வந்து இன்னும் நான் நேம் வைக்கல. லைவ்ல காமிச்ச அதே பப்பி தான் நல்லா புஜுக்கு புஜுக்குன்னு பெருசாயிருச்சு. நல்லா பால் குடிச்சிட்டு நல்லா குழு குழு குழுன்னு ஆயிருக்கு. புசு புசு புசுன்னு இருக்கு பாருங்க. குளிக்க வச்சாச்சு, அதனால கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. லைவ்ல வந்து உங்களுக்கு காமிச்சப்ப இந்த அளவுக்கு நீட்டா இருக்கு, நல்லா பொம்மை மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ இப்போ இப்படிதான் இருக்கும், கொஞ்ச நாள் ஆனதும் சேட்டையை ஸ்டார்ட் பண்ணிடும். ஓகே, இதுக்கு நான் இன்னும் நேம் வைக்கல. நேம் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எல்லாமே பார்க்கும்போது. இன்னும் பண்ணாதவங்களாம் பண்ணுங்கள், ஒரு நேம் செலக்ட் பண்ணிவிட்டு நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, வேறு எதுவுமே பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் ப்ரீட் சிலர் வச்சுருப்பீங்க, இன்னும் சிலர் நம்ம நேட்டிவ் ப்ரீட் வச்சுருப்பீங்க. ஒன்றுக்கு ஒன்று குறைஞ்சது கிடையாது எந்த வகையிலையுமே. நீங்கள் என்ன ப்ரீட் வச்சுருக்கீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஏன் கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வியூவர்ஸ் மெஜாரிட்டி எந்த ப்ரீட் வச்சுருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ ஃபாரின் ப்ரீட் அப்படின்னா ஃபாரின் ப்ரீட் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை நேட்டிவ் ப்ரீட் அப்படின்னா நேட்டிவ் ப்ரீட் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டாக் ஃபுட்ஸ் வந்து ஃபாரின் ப்ரீட் நேட்டிவ் ப்ரீட் ரெண்டுக்கும் பொதுவாக தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். இது தாண்டி ரெண்டு கேட்டகரியில் இருப்போம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, டாக் ஃபுட்டுக்காக என்னால் மணி ஸ்பெண்ட் பண்ண முடியாது, நிறைய காசு செலவு பண்ண முடியாது. ஸோ வீட்லேயே ஹெல்த்தியாக செலவு இல்லாமல் எப்படி ஹோம் மேட் ஃபுட்டு என்னென்னலாம் கொடுக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இன்னொரு கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா, என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பப்பி ஃபுட்டு வந்து மேக் பண்ணிகிட்டு இருக்க முடியாது எல்லா நேரமும். ஸோ மார்க்கெட்டில் என்னென்ன ப்ராடக்ட் பப்பி ஃபுட்டுக்காக அவைலபிளாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. இதை தாண்டி மூணாவதாக ஒரு கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா, இதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், பட் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா பப்பி ஃபுட் லிஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த பப்பி வந்து பார்த்தீங்கன்னா 30 days ஓல்டு பப்பி. நீங்கள் ஒரு பப்பி வாங்குறீங்க அப்படின்னா மினிமம் 45 days கம்ப்ளீட் ஆகிருக்க மாதிரி பார்த்து வாங்குங்க. ஏன்னா எந்த அளவுக்கு மதர்ஸ் ஃபீடு எடுத்திருக்கோ அந்த அளவுக்கு பப்பி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இல்லை சப்போஸ் இது மாதிரி 30 days பப்பி வாங்கிட்டீங்க, அதுக்கும் கீழே ரொம்ப சின்ன பப்பியெல்லாம் வாங்கி வச்சுருக்கீங்க, என்ன ஃபுட்டு கொடுக்குறது அப்படின்றது தெரியல அப்படின்னா, நீங்கள் வந்து பசும்பால் கொடுக்கலாம். இந்த குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பசும்பால் தான் கொடுத்தேன். இப்போ ஒரு டம்ளர் பசும்பாலில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியை காய வச்சு அதை ஆற வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பேன். எப்போல்லாம் கற்றுதோ அப்போல்லாம் அதுக்கு பசி எடுக்குதுன்னு அர்த்தம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தோம் அப்படின்னா அது குடிச்சிட்டு பேசாமல் இருந்துக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுக்கலாம். ரொம்ப திக்காக கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு ஒத்துக்காது, வாந்தி பேதி வந்துடும். அப்புறம் 45 நாள் முடிகிற வரைக்கும் நம்ம வந்து நான்வெஜ் கொடுக்கக்கூடாது, ஹெவியான சாலிட் ஃபுட் எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு பால்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பால் கூட கொஞ்சமாக சாதம் பிசைஞ்சு வைக்கிறது. அப்புறம் பேபி செர்லாக் வந்து stage 1 வாங்கி அதை கொடுக்கலாம், அது நல்லா சாப்பிடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பசும்பால் கிடைக்கல அப்படின்றப்ப மில்க் பவுட்ரு வாங்கி அதை தண்ணியில் கலந்து அதை கொடுக்கலாம். பேபி மில்க் பவுடரும் யூஸ் பண்ணிக்கலாம், இப்போ நார்மல் மில்க் பவுடரும் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து சேஃபான ஃபுட்டு. இது தவிர நம்ம வந்து ஹெவியான ஃபுட்டு, ஹெவியான சாலிட் ஃபுட்டு, நான்வெஜ் இந்த கடிச்சு சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரிலாம் கொடுத்தோம் அப்படின்னா முழுங்கிட்டு வயிறு வீங்கி செத்துரும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ நான் சொன்ன சேஃபான ஃபுட் எல்லாமே ட்ரை பண்ணலாம். அப்புறம் நம்ம கொடுக்குற எந்த ஃபுட்டுமே நம்ம வந்து சமைக்காமல் கொடுக்கக்கூடாது, அப்படியே ராவா கொடுக்கக்கூடாது. எல்லாமே பாயில் பண்ணி அந்த மாதிரி தான் கொடுக்கணும். ராவா கொடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து பாக்டீரியாஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலர் வந்து பாலெல்லாம் அப்படியே ஊற்றுவாங்க காய வைக்காமல். ஸோ அந்த பண்ணக்கூடாது. பசும்பால்லையுமே பாக்டீரியாஸ் இருக்குது. ஸோ காய வச்சு கொடுத்தா தான் அது சேஃபு. இல்லை பேபி செர்லாக் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை மில்க் பவுடர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அப்புறம் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணாலும் சூடாக கொடுக்கக்கூடாது, நல்லா ஆற வச்சு அப்படி தான் கொடுக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சாலிட் ஃபுட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 நாள் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அந்த பால்லே வந்து நம்ம கொஞ்சமாக சாதம் பிசைஞ்சு நல்லா கொல கொலன்னு இருக்க மாதிரி கொடுக்கலாம். நார்மல் ஒயிட் ரைஸ் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை வேக வச்சுட்டு அதை நல்லா பிசைஞ்சு சாதத்துக்கு கூட அதை கொடுக்கலாம், அது நல்லா சாப்பிடும். குட்டியிலேருந்து நம்ம டாக் எப்படி பழக்கிறோமோ அந்த மாதிரி தான் பழகும். நம்ம குட்டியிலே வந்து ரொம்ப ப்ராடக்டெல்லாம் கொடுத்து வளர்க்குறோம், நிறைய ஃபுட்டு இந்த பெடிகிரி ரூல்ஸ்
அப்புறம் ராயல் கெனின், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்டாகவே கொடுத்து வளர்க்குறோம். நம்ம ஹோம்மேட் ஃபுட் எதுவுமே இன்ட்ரடியூஸ் பண்ண கிடையாது அப்படின்னா அது அந்த மாதிரியே தான் வளரும். நீங்கள் திடீர்னு ஒரு தயிர் சாதமோ பால் சாதமோ கொடுக்கும்போது அது சாப்பிடாது. ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம எப்படி பழக்கிறோமோ அந்த மாதிரி தான். ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து நிறைய சுகர் சேர்த்து கொடுக்குறது சாப்பிட மாட்டேங்குது, அதனால் நான் நிறைய சக்கரை போட்டேன், அந்த மாதிரி சக்கரை போட்டு கொடுக்குறது அதெல்லாம் வந்து சேஃப் கிடையாது. நாட்டு நாய் தானே, எதை போட்டாலும் சாப்பிட்டுக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தோம் அப்படின்னா அது வந்து மாற்றி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. நாட்டு நாயாக இருந்தாலும் சரி, ஃபாரின் ப்ரீடாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து அதிகமான சுகர் கொடுக்கும்போது அதுக்கு புண்ணு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சொறி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்லேயே நம்ம சுகர் இந்த சால்ட் அதிகமாக சேர்க்குறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பெஸ்ட்டு. அப்புறம் பாலும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம். அந்த குட்டியிலேருந்து கொஞ்சம் பெரிய ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் தான் அதுக்கு பால் தேவைப்படும். இப்போ இந்த பப்பி வந்து பார்த்திங்கன்னா 30 days தான் ஆகுது. ஸோ பால் வந்து அடிக்கடி கொடுப்போம், அதை தாண்டி அதுக்கு தேவை இருக்கா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ 30 days கம்ப்ளீட் ஆகிடுச்சு, கொஞ்சமாக வந்து ரைஸ் அதில் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி 30 days மேலே கொடுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது, ஸோ அங்கங்கே விளையாடுது, ஸோ அதுக்கு தேவைப்பட்டாலும் படும். ஸோ 30 days அப்புறம் கொஞ்சமாக நம்ம வந்து பால் கூட சாதம் மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் அந்த பாலை நிறுத்திட்டு நம்ம சாதத்துக்கு கூட வேறு ஏதாவது மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். முட்டை வேக வச்சதை மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம், இல்லை ஏதாவது பொரியல் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அண்ட் எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு சாலிட் ஃபுட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தண்ணி பதத்துக்கு இருக்க மாதிரி கொடுத்து அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஏன்னா இவ்வளோ நாள் பால் மட்டுமே குடிச்சு வளர்ந்துருக்கோம், டக்குன்னு நம்ம வந்து ரைஸை கொண்டு போய் கொடுக்கும்போது கண்டிப்பாக அது சாப்பிடாது. ஸோ இந்த மாதிரி பாலும் சோறும் இந்த மாதிரி தண்ணியாக இருக்க மாதிரி கொடுக்கும்போது அது சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணும். ஓகே, இப்போது இதை வந்து 30 days பப்பிக்கு நான் கொடுக்குறேன். பாருங்கள், அது மேலாப்பில் இருந்த அந்த பால் மட்டும்தான் குடிக்குது, அந்த சாதம் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணல. ஸோ வந்து இது இன்னும் ரெடி ஆகலை, சாலிட் ஃபுட் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகலை அப்படி தான் நம்ம நினச்சிக்கணும். ஸோ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, சாப்பிடல அப்படின்னா விட்டுறணும். பட் பால் மட்டும் குடிச்சிட்டு சாதத்தை அப்படியே வச்சிருச்சு. ஸோ நான் அந்த சாதத்தை எடுத்து நான் இப்போ ஃபெபி கொடுக்க போகிறேன், அது எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் சாப்பிடாமல் அப்படி போயிடுச்சு. சரி, அப்போ அப்படின்னா அதுக்கு பசி இல்லை, அதனால் சாப்பிடல, ஸோ விட்டாச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பவும் நான் கொடுக்கும்போது சாப்பிட்டுச்சு, அப்போ அதுக்கு பசி இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் பசிக்கிற டைம் பார்த்து கொடுக்கணும். நம்ம வரிசையாக அடுத்தடுத்து நிறைய கொடுத்துட்டே இருக்கக்கூடாது, அளவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கணக்கு வச்சுக்கணும். இவ்வளோ கொடுக்குறோம் அப்போ நாளாக நாளாக அது பசிக்கு தகுந்த மாதிரி அதுவே அதிகமாக சாப்பிட்டுக்கும். ஃபஸ்ட்டே நம்ம நிறைய கொடுக்கும்போது அது நிறைய ஃபுல்லாக அளவு தெரியாமல் சாப்பிட்டுட்டு வயிறு வீங்கி செத்து போயிடும். ஸோ நம்ம அளவு வந்து பார்த்திங்கன்னா கம்மி கம்மியாக தான் நம்ம கொடுக்கணும். சின்ன பப்பி பொறுத்த வரைக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம எத்தனை டைம் வேணால் கொடுக்கலாம், ஆனால் ஒரே டைம் வந்து அதுக்கு நம்ம வெளியே எங்கேயாவது போகிறோம், ஸோ அது பசி இல்லாமல் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக ஒரே டைமில் நம்ம மொத்தமாக கொடுக்கக்கூடாது. 45 days கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஃபெபி, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த பப்பி. இந்த மாதிரி 45 days கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம எது வேணால் கொடுத்துக்கலாம். சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். எல்லாமே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வேக வச்சு கொடுக்கலாம். தேவைப்பட்டால் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் கொஞ்சமாக சேர்த்து கொடுக்கலாம், பட் அதுவும் வந்து சால்ட் சேர்க்குறதும் அந்தளவுக்கு சேஃப் கிடையாது. நீங்கள் வெறும் மஞ்சத்தூள் மட்டும் தண்ணி ஊற்றி ஃபிஷ்ஷோ இல்லை மட்டனோ இல்லை சிக்கனோ ஏதோ ஒன்று சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மஞ்சத்தூள் மட்டும் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு அதை கொடுக்கலாம், அது பெஸ்ட்டு. நாட்டு நாயாக இருந்தாலும் சரி, ஃபாரின் ப்ரீடாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு நான்வெஜ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் ப்ரீடாக வரும். ஸோ சிக்கன், மட்டன், இந்த மாதிரி ஃபிஷ்ஷு இதெல்லாமே அடிக்கடி நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். தனியாக நம்ம நாய்க்காக நம்ம இதெல்லாம் போய் வாங்க முடியாது, மணி ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு சமைக்கிறதுக்கு எப்படியும் வாங்கி தான் ஆகும். வீக்லி ஒன்ஸாவது நம்ம நான்வெஜ் எடுப்போம். அந்த டைமில் நமக்கு 1 kg சிக்கன் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 100 gram அளவுக்கோ இல்லை 200 gram அளவுக்கோ நம்ம தனியாக பிரித்து எடுத்து வச்சுட்டு அதை வேக வச்சு தான் கொடுக்கணும், வேறு வழி கிடையாது. இல்லை வெஜிடேரியன் அப்படின்ற பட்சத்தில் பீட்ரூட்டு அப்புறம் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி இதெல்லாம் வேக வச்சு என்ன நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வேக வச்சுட்டு நீங்கள் வந்து அதை சாதத்து கூட மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா அப்படியே பழகிரும். நீங்கள் எப்போயாவது முட்டை மட்டும் தனியாக வேக வச்சு கொடுக்கலாம். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தாலும் சுத்தமாக நீங்கள் நான்வெஜ்ஜே கண்ணில் காட்டாமல் வளர்க்குறது வந்து பாவம் தான், அதுக்கு நீங்கள் பண்ணுற பாவம் மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ முட்டையாவது நீங்கள் அட்லீஸ்ட் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணலாம். அப்புறம் உங்களுக்கு டாக் வந்து நல்லா ஸ்ட்ராங் ப்ரீடாக வேணும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நான்வெஜ் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். இல்லை வெஜிடேரியன் வீட்டில் நீங்கள் வந்து தனியாக சமைக்க முடியல அப்படின்னா நீங்கள் பொரியல்லாம் வைப்பீங்க பார்த்தீங்களா, பீட்ரூட் பொரியல், அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல், முட்டைக்கோஸ் பொரியல். ஸோ பொரியல்லாம் நம்ம தனியாக நிறைய மசாலா மிளகாத்தூள்லாம் போட்டிருக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு வணக்கும் போதே நம்ம கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம பப்பிக்கு அதில் சாதம் மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி பழகிட்டோம் அப்படின்னா பழகினா மட்டும்தான் அதெல்லாம் சாப்பிடும். குட்டியிலேருந்து நம்ம கொடுத்து பழக்கியிருக்கோம் அப்படின்னா தான் பெருசானாலும் அதெல்லாம் சாப்பிடும். குட்டியில் பழக்காமல் திடீர்னு நீங்கள் வந்து அந்த மாதிரி கொடுக்கும்போது சாப்பிடாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அண்ட் எங்கள் ஃபெபி மாதிரி ஒரு 45 days கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னாலே அது எல்லா ஃபுட்டுக்கும் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அந்த மாதிரி பெரிய பப்பீஸ்க்கெலாம் பாலை கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டு நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்க மாதிரி ஃபுட்ஸ் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நல்லா கொழு கொழு கொழுன்னு வரும், நல்லா ஸ்ட்ராங் ப்ரீடாக ஹெல்த்தியாக இருக்கும்.
அண்ட் என்னென்ன ஃபுட் நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு வந்துடலாம். என்னென்ன ஃபுட் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அது வந்து நான் கார்டில் அட்டாச் பண்ணுறேன், அதோட லிங்க் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அது லேப்ரடா இருக்குன்னு தனியாக ஒரு ஃபுட் டீட்டெயில்ஸ் வீடியோ போட்டிருப்பேன், அதில் என்னென்ன கொடுக்கக்கூடாது அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா எதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிரும். அண்ட் ஃபுட்டு தாண்டி நீங்கள் ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம். ஃப்ரூட்ஸுமே வந்து தோலோடு கொடுக்கக்கூடாது, சீடோடு கொடுக்கக்கூடாது, சீட்லெஸ்ஸாக தான் கொடுக்கணும். அண்ட் என்னென்ன ஃப்ரூட் கொடுக்கக்கூடாது அப்படின்றதும் நான் ஆல்ரெடி அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ எதுக்கும் இருக்கா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் பிஸ்கட்ஸ் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க. பிஸ்கட்ஸ் வந்து கொடுக்கலாம், ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்க மாதிரியான பிஸ்கட்ஸ் கொடுக்கலாம். பட் அதை வந்து ரெகுலர் ஹேபிட்டாக கொண்டு வரக்கூடாது, அடிக்கடி நம்ம வந்து பிஸ்கட்ஸ் கொடுக்கக்கூடாது, எப்போவாவது என்கரேஜ் பண்ணுறதுக்காக கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்க பிஸ்கட்ஸ் கொடுக்கலாம். இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா பீஸா, பர்கரு, ஐஸ்கிரீம் இதெல்லாம் வந்து டெய்லி நம்ம சாப்பிட்டுட்டே இருப்போமா, இருக்க மாட்டோம்ல, அந்த மாதிரி தான் டாக்ஸ்க்கு பிஸ்கட்டும். எப்போவாது கொடுத்தா ஒன்றும் பண்ணாது, ரெகுலராக நம்ம கொடுத்துட்டே வரும்போது கண்டிப்பாக ஏதாவது புண்ணு வர்றதுக்கோ சொறி பிடிக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்வீட்னஸும் கம்மியாக இருக்கணும், அதே மாதிரி டெய்லியும் கொடுக்கக்கூடாது, இதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ பப்பி ஃபுட்டுக்காக என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேயே ஃபேமஸான சாய் பெட்ஸ் அப்படின்ற ஒரு பெட் ஷாப் போயிட்டு அங்கே அவங்க என்னென்ன ப்ராடக்ட் பப்பிக்காக வச்சுருக்காங்க அப்படின்றத ஷூட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராடக்ட் பார்த்துட்ருக்கீங்க, தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ராயல் கனினில் பப்பி மேக்ஸி மினி அப்படின்ட்டு இருக்குது. மினி வந்து பார்த்திங்கன்னா சின்ன பப்பிக்கு கொடுக்குறது, மேக்ஸி வந்து 26 கிலோவிலேருந்து 44 கிலோ வெயிட் வரைக்கும் இருக்கக்கூடிய பப்பீஸ்க்கு கொடுக்குறது. அப்புறம் இன்னொன்று பாருங்கள், ஜெயிண்ட்னு ஒன்று இருக்குது, இது வந்து பெரிய ப்ரீடு, 45 கிலோ, இப்போ நம்ம ஷேடோ மாதிரி இருக்க பப்பீஸ்க்கெலாம் கொடுக்குற ஃபுட்டு. ஸோ இந்த மாதிரி வெயிட் பொறுத்து மாறுது. ராயல் கனின் இருக்குது, இதில் பெடிகிரி ப்ரோன்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் நிறைய இருக்குது. அண்ட் பெடிகிரிலேயும் அதே மாதிரி பப்பிக்கு தனியாக, அடல் டாக்ஸ்க்கு தனித்தனியாக இருக்குது. ஸோ நம்ம பப்பிக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்து வாங்கிக்கிற வேண்டியதுதான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிராண்ட் ஃபுட்டு, பப்பிக்கு தேவையான ஃபுட்டு, அப்புறம் எல்லா கேட்டகிரிலேயும் இருக்குது. பப்பிக்கு மினி மேக்ஸி அந்த மாதிரி, அப்புறம் வெயிட் வைஸு, 1 கிலோ பப்பி, 2 கிலோ பப்பின்னு நம்ம பப்பி என்ன வெயிட் இருக்கோ அந்த வெயிட் சொல்லி நம்ம வாங்கிக்கலாம். என்ன பிராண்டு வேணுமோ அந்த பிராண்டு வாங்கிக்கலாம். அதே மாதிரி என்ன மாதிரி ஃப்ளேவர் வேணுமோ அது மாதிரி. ஸோ ஃப்ளேவர் வைஸ், வெயிட் வைஸ், கேட்டகரி வைஸ், ஸோ தனித்தனியாக பிரித்து பிரித்து இருக்குது. அதே மாதிரி வந்து எவ்வளோ கேஜி வேணுமோ பேக்கிங் இருக்குது, மினியும் இருக்குது, மேக்ஸியும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மினி வாங்கி நம்ம பப்பி சாப்பிடுதா இல்லையான்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிடிச்சா நம்ம பெரிய பேக்கிங்காக வாங்கிக்கலாம். பேக்கிங் பெருசாக வாங்கும்போது நமக்கு வந்து ஆஃபர்ஸ் இருக்கும். ஸோ சின்னதாக வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு பெருசாக வாங்கிக்கலாம். ஏன்னா சின்னதாக வாங்கி சாப்பிடல அப்படின்றப்ப நம்ம வந்து வேறு பிராண்டு இல்லை வேறு ஃப்ளேவர் நம்ம ட்ரை பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும், நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, பப்பி ஸ்நாக்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் டாக்கு வந்து நீங்கள் ட்ரீட் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் தாராளமாக. அண்ட் உங்கள் வீட்டில் 2-3 பப்பி வளர்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மூட்டையாக தூக்கிக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வரும், ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மியாகும். அப்புறம் நம்ம பப்பியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல் முளைக்கிற ஸ்டேஜ் வந்ததும் என்ன பண்ணணும்னா வீட்டில் இருக்க மேட்டு, ரிமோட்டு, அப்புறம் செருப்பு, அதுக்கு எங்கெல்லாம் எட்டுதோ எட்டுற வரைக்கும் என்ன பொருள் இருக்கோ எல்லாத்தையும் கடிச்சு நாசம் பண்ணும், வாய் நம்ம நம்மனு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் அதுக்கு வந்து ஸ்நாக்ஸ் நிறையா கொடுத்தோம் அப்படின்னா கடிக்கிறது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரகரன்னு கடிச்சு சாப்பிட்ற மாதிரி ஸ்நாக்ஸு, இல்லை சவச்சி சாப்பிட்ற மாதிரி சீவபிள் ஸ்நாக்ஸு. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறைய இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாவது பிரியாணியோ ஏதோ செஞ்சுருப்போம், பட் டாகுக்கு வந்து என்ன ஃபுட்டு கொடுக்குறதுன்னு தெரியாமல் இருப்போம், ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சு வச்சுருப்போம். ஸோ தனியாக செஞ்சுட்டு இருக்க முடியாது, டைம் கிடைக்காது அப்படின்ற பட்சத்துலலாம் ரெடிமேடாக இருக்குது. இந்த மாதிரி சிக்கன் அண்ட் லிவர் சங்க்ஸ் இன் கிரேவி இருக்குது. ஸோ இதை வாங்கி சாப்பாடு கூட மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கு தனியாக, சின்ன பப்பிக்கு தனியாகவே இருக்குது. மேலே வந்து அந்த ப்ளூ கலரில் அடல்ட்னு எழுதியிருக்கோம், அது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பப்பிக்கு. இந்த மாதிரி பிங்க் கலரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சின்ன குட்டி பப்பிக்கு. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கு. ஸோ இதெல்லாம் கூட வாங்கி ட்ரை பண்ணலாம்.
அப்புறம் இதெல்லாம் பாருங்கள், இந்த ஃபுட்டெல்லாம் வந்து டைரெக்டாகவும் கொடுக்கலாம் அப்படியே கடிச்சு சாப்பிட்றதுக்கு, அது கொஞ்ச நேரம் அப்படியே கடிச்சு கடிச்சு விளையாடிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்றோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து பாலில் ஊற வச்சு கொடுக்கலாம் ரொம்ப குட்டி பப்பிக்கு. இதெல்லாம் பாருங்கள் போன், இதெல்லாம் பல்லு முளைக்கிற ஸ்டேஜில் கொடுக்கறதுக்காக தான். இது வந்து அப்படியே கடிச்சு கடிச்சு அப்படியே கடைசியாக எல்லாத்தையும் சாப்பிட்றோம். ஸோ அந்த மாதிரி தான். இதெல்லாம் வந்து கால்சியம் டேப்லெட்ஸு. நிறைய பேர் ஃபாரின் ப்ரீட்லாம் வச்சுருப்பீங்க, ஸ்கின் கோட் வரமாட்டேங்குது, நல்லா ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங்காக வேணும். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்குது, இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். அண்ட் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நான் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அது போக உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் பற்றி தெரியணும், டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் எங்கள் ஷேடோவுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இந்த சாய்பட்ஸ்லேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். சோப்பு, ஷாம்பு, அப்புறம் பவுடரு, ஸ்ப்ரே எதுவாக இருந்தாலும் இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். எல்லாமே இங்கே இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர்லேயே ஃபேமஸான ப்ரீடர் இவங்க. இவங்கக்கிட்ட எல்லா ப்ரீட்ஸுமே கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது டாக் வாங்குற மாதிரி ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக சாய்பட்ஸ் காண்டாக்ட் பண்ணலாம். டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். அது மட்டும் இல்லாமல் விசிட்டிங் கார்டு இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி விசாரிச்சுக்கலாம். அண்ட் இவங்க ரொம்ப வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்காங்க. இந்த மாதிரி ட்ரஸ்ட் வர்த்தியான ப்ரீடர்கிட்ட இருந்து ஒரு நல்ல ப்ரீட் நல்ல ரேட்டில் வாங்குகிறோம் அப்படின்னா அதுதான் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஷாப் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் ஆரஸ்புரத்தில் இருக்குது. ஸோ கோயம்புத்தூரில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அண்ட் உங்களோட ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் என் கூட